அன்பிற்கினிய நண்பர்களே இன்றைக்கு என்னை அறிந்தால் என்ற ஒரு சிறப்பு பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் ஏற்கனவே ஆன்மீகம் உண்மையான ஆன்மீகத்தை பற்றி பல ஆண்டுகளாக குறை குறைந்தது குறைந்தது இருபது வயதிலிருந்து தொடங்கியிருக்கலாம் ஆனால் அது கொஞ்சம் எழுச்சி பெற தொடங்கினது இருபத்தைந்து முப்பது அதற்கு பிறகு அப்படியே படிப்படியாக வந்து இதையெல்லாம் உண்மையா உண்மையா என்று தான் தேடிக்கொண்டிருந்தேன் உனக்குள்ளே எல்லையற்ற சக்தி இருக்கிறது என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னதை பார்த்தால் அது என்ன சக்தி என்பது தேடுவது அவனன்றி ஒரு அனுபவம் அசையாது என்று சொன்னால் இப்படி இந்த உலகத்தில் ஞானிகளும் சித்தர்களும் புத்தர்களும் சொல்லிவிட்டு சென்றதையெல்லாம் நான் முதலிலே படிக்கத் தொடங்கினேன் படித்த பிறகு இதெல்லாம் உண்மையா என்று தெரியாமல் இருந்தேன் அதற்கு பிறகு உண்மைதான் இருக்கலாம் முதலிலே இருக்கலாம் என்று ஆரம்பித்தேன் அப்போது இருக்கிறதே என்று புரிய ஆரம்பித்தேன் அப்புறம் நிச்சயமாக உண்மை என்று கண்டுபிடிக்க தொடங்கிய பிறகு எதை எடுத்தாலும் உடல்தான் ஆத்மாவின் கருவி அறிவே ஆத்மாவின் கருவி இந்த அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறதே ஆத்மாவை அறியத்தான் என்று ஒவ்வொரு விஷயமும் யத்பவாசி தத்பவாசி எண்ணுகிறபடியே ஆகிறாய் இப்படி ஒவ்வொரு ஸ்லோகங்கள் ஒவ்வொரு எனக்கு தெரிந்த அதே மாதிரி திருக்குறளில் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதே நேரத்துக்கு மெய் மெய்யுணர்வு அதிகாரத்தில் அறிவுடைமை அதிகாரத்தில் இதை சொல்லிடுறாரு மெய்யுணர்வு அதிகாரத்தில் இதை சொல்கிறாரு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதே நான் அறிவுடைமையில் அதை அப்படி சொல்லியிருக்காரு அதிகாரத்தில் அதே அதிகாரத்திலே வச்சிருக்கலாமே இது அப்படின்னா இல்லை அப்படின்னு தெரிஞ்சு ஆக இது உண்மையா என்றால் உண்மை என்று தெரிகிறது நுண்ணிய நூல்பலகற்பினம் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் அப்போ இந்த அறிவு மூன்று அறிவை சொல்கிறாரே இது எதுக்கு சொல்கிறேன்னா இப்படி ஒவ்வொன்றாக முதலிலே படித்தேன் படித்ததை கொஞ்சம் எனக்குள்ளே அலசல் செய்து பார்த்தேன் அந்த அலசல் செய்ததுக்கு பிறகு மேக்சிமம் நமக்கு தெரிந்த அளவுக்கு எல்லாமே உண்மையாக தெரிகிறதே என்று உணரத் தொடங்கும்போது அப்புறம் ஒவ்வொன்றா பார்க்கும்போது சரி இதை உணரத் தொடங்குவதற்கு என்ன வேண்டும் என்ன வேண்டும்ன்னு அலசும்போது தான் பதஞ்சலி கிடைக்கிது பதஞ்சலியை பார்க்கும்போது எல்லாம் சொல்லிட்டாங்க என்ன ஒடுங்கி இருக்கணும் சமாதி நிலையில் இருக்கணும் நிர்விகல்ப சமாதி நிலை இருக்கணும் சகஜ சமாதி நிலையில் இருக்கணும்னு ரமணர் உட்பட சொல்லிட்டாங்க இல்லையா இதை எப்படி தேடுவது இவங்க வைத்திருக்க அத்தனை ஃபார்மாலிட்டிலையும் தேடு தேடுவதா தியானத்தில் தேடுவதா அப்படிலாம் பார்க்கும்போது எல்லாமே அவர்கள் செய்த முறைகளில் நமக்கு எதுவுமே வரல ஆனால் நாம் நாம் அடைய முடியலை அப்போ தான் கடைசியில் வந்தது எனக்குள்ள வந்த விஷயம் நீ நீயாக இருந்தால்தான் முதல் தொடக்கமே கிடைக்குது ஆமாங்க அது ஆரம்பம் தான் நீ நீயாக இருந்தது இழந்தால் தான் உன்னால் இதுக்குள்ளே நுழைய முடியும் என்ட்ரி கிடைக்குது எது கடவுளை அறியட்டும் உணரட்டும் அதில் அனுபவிக்கட்டும் இதையெல்லாம் கடந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் அனுபவித்து தானே சொல்லியிருக்காங்க பிரபஞ்சத்தில் இருக்க நிகழ்வுகளை பூரா சொல்கிறாங்கல்ல கடவுளை அறியணும் அப்படின்னா உன்னுடைய பொறிகளால் ஈஸியாக புரியவே முடியாதுன்னு சொல்கிறது உண்மையாக அப்படின்னு பார்க்குறேன் அப்படி பார்க்கும்போது இப்போ நான் அதை பதிஞ்சுக்கிறேன் அதற்கு பிறகு ஒவ்வொன்றாக விளக்கம் சொல்கிறேன் நீ நீயாக இரு ஏன்னா மனம் ஒடுங்காமல் உடல் ஒடுங்காமல் அறிவு ஒடுங்காமல் இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியம் நமக்கு வராதுன்னு மட்டும் தெரிஞ்சது அப்படி பார்க்கும்போது தான் மனம் ஒடுங்கணும்னா இல்லையே அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பிறந்திருக்கமே அப்போ இந்த தியானத்தை செய்கிறா அவர் சொல்கிறதையே செய்கிறோமே ஆனால் முழுசாக மனம் ஒடுங்கலையே இப்படி கம்ப்ளீட்டாக அவங்க என்ன சொல்கிறாங்க தெர் இஸ் நோ டைம் அண்ட் ஸ்பேஸ் டிரான்சன்டிங் டைம் அண்ட் ஸ்பேஸ் காலம் இடம் எல்லாம் மறந்து மெடிடேட்டிவ் ஸ்டேட்டாக இருந்தால் தான் நீ வந்து இந்த என்ட்ரி ஆக முடியும் எந்த பிரபஞ்ச சக்திக்குள்ளே அல்லது பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சமே உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆற்றலுக்குள்ளே அல்லது எல்கேற்ற சக்திக்குள்ளே நீ இயங்க முடியும்னு பார்த்தா எப்படி அப்போ தான் எல்லா தேரியும் உண்மையா அப்படின் தான் அதில் நான் ஆராய்ச்சி பண்ணிடல நான் முயற்சி பண்ணின எல்லாமே எனக்கு கொஞ்சம் கிடைக்கும் ஆனால் சுவாமி விவேகானந்தர் சொன்ன பூரண ஜோ சுதந்திரன் என்றதே கிடைக்கல பூர்ண சுதந்திரனா என்ற இந்த பிரபஞ்சத்தில் இருக்க அத்தனைக்குள்ளேயுமே நான் இருக்கணும் ஆனால் நான் தனியாக இருக்கணும் இவ்வளவு தான் அதில் இது வார்த்தைகளாக இருக்கும் ஆனால் எத்தனை ஆண்டுகள் போராடி இருக்கின்னு எனக்கு தானே தெரியும் அதனால் அப்புறம் ஃப்யூச்சரில் சொல்கிறேன் இப்போ நான் பேசுகிறேன் இப்போ பேசும்போது பூர்ண சுதந்திரன்னா பேசுகிறேன் எப்படின்னா காலையில் எழுகிறேன் ஜோ டிஸ்பென்சா என்ற ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவலிஸ்ட் நியூஎஸ்ஏ அவர் பேசுகிறாரு அவர் ஏற்கனவே நான் கேட்டுக்கிட்டே வரலாமே அந்த ஸ்பார்க்கு அந்த அந்த அந்தந்த அந்த அவர் பேசிக்கிட்டே வரக்கூடிய ஒரு ஒரு தேதியை பார்க்குறேன் அந்த பீனியல் கிளான்ஸ் இருக்கு இல்லைங்களா பிரெயினுக்குள்ளே அந்த பீனியல் கிளான்ஸுடைய சிஸ்டத்தை பேசிகிட்டு இருக்காரு உடனே ஸ்பார்க் ஆகுது எனக்கு உடனே நோட்டில் எழுதுகிறேன் அப்போ பாருங்கள் எந்த இடத்துலையும் எனக்கு வந்து ஒரு செகண்ட் தாட் இல்லாமல் அப்படி வச்சுக்கலாம் அந்த பாயிண்ட்டு ஃபயர் ஆகுது எடுக்கிறேன் அப்போ தான் ஃபயர் த பிரெயின் அண்ட் ஒயர் த பிரெயின்னு சொல்லி அடிக்கடி இப்போ உலகம் முழுவதும் பேசிக்கிட்டு இருக்க ஒரு கான்செப்ட் ஃபயர் எப்படி ஃபயர் ஆகும் கேட்டல் பார்த்தல் உள்ளே வெளியே இருந்த சென்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸில் பார்த்தவொடனே உள்ளே இருக்கக்கூடிய என்ன சேர்த்து வச்சோமோ அது ஃபயர் ஆகிரும் இப்போ கண்ணை முடிக்கிட்டு ஃபயர் பண்ண முடியாது இல்லைங்களா ஒன்று பார்த்துட்டு பார்க்காம அப்போ ஃபயர் த பிரெயின் ஒயர் த பிரெயின் ஃபயர்னா உள்ளே அப்படி ஃபயர் ஆகிறது ஸ்பார்க் ஆகிறது ஒயர் த பிரெயின்னா அந்த பிரெயின் பூரா சர்க்கியூட் ஆகிறது இந்த நியூரான்ஸில் அதை பற்றி நிறையா படிக்கலாம் நியூரோசைன்ஸ் ஸோ அப்படி பார்த்தா உடனே அந்த அந்த பூரண சுதந்திரமாக இருக்கிறது என்பது இந்த உலகம் எல்லாம் மறந்துட்டு அதுக்குள்ளே நுழைஞ்ச உடனே கம்ப்ளீட் மெடிடேட்டிவ் ஸ்டேட்டாக இருக்கிறது என்பதை நான் அறிகிறேன் அவ்வளோதான் சொல்லி இப்போ நான் இதில் வந்து நான் அறிந்ததை பதிவு செய்கிறேன் என்னை அறிந்து எனக்குள் இருப்பதை அறிந்து பதிவு செய்கிறேன் முதலிலே பார்த்தேன் படித்தேன் ரசித்தேன் அவ்வளோதான் அது உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும் நான் இப்போ உங்களுக்கு அறிவுரை சொல்லலையோ அல்லது ஏதோ ஒன்று மெசேஜ் பாஸ் பண்ணலை அறிந்ததை பதிவு செய்கிறேன் அப்படி பார்க்கும்போது நீ நீயாக தான் நீ நீயாக இருந்தால்னா எனக்குள்ளே என்ன இருக்குன்னா என்னுடைய மனம் இருக்குது உடல் இருக்குது அறிவு இருக்குது மனச்சாட்சி இருக்குது எனக்கு மரபணு திறன்கள் ஆற்றல்கள் இருக்குது என்னுடைய காலம் இருக்குது இடம் இருக்குது பொருள் இருக்குது இந்த தான் எனக்குள்ளே இருக்கிறது நீ நீன்னா உன்னுடைய ப்ராப்பர்ட்டி எது இந்த உலகத்தில் அப்படின்னா என்னுடைய உடல் அப்புறம் உடலுக்குள்ளே வந்து மூளை இருக்குது நரம்பு மண்டலங்கள் இருக்குது அது தனி எனக்குள்ளே இருக்க மனம் என்னுடைய பக்கத்தில் இருக்க யார்கிட்டையுமே உலகத்தில் யார்கிட்டையுமே கிடையாது என் மனம் என் மனம் எதை எனக்குள்ள அறிவு இருக்குது எந்த என்னுடைய அறிவு எதை தேடுகிறதோ அதை போயிட்டு இருக்கு இப்போ நான் பேசணும்னு சொல்லுது அப்போது அதுக்கு க அதுக்கு எனக்கு துணையாக மனம் இருக்குது இந்த இடத்துல எனக்கு இருக்கிறது என்னுடைய உறவுக்கோ பையனுக்கோ குழந்தைக்கோ அல்லது என்னுடைய என்னோட இருக்கவங்க யாருக்கு இல்லை அப்போ என் மனம் தனி என் உடல் தனி என்னுடைய அறிவு தனி என்னுடைய மனச்சாட்சி தனி என்னுடைய மரபணுத்திறன் தனி என்னுடைய காலம் தனி இடம் இருந்தது பொருள் தனி நான் மூணு மணிக்கு எந்திரிச்சு சிந்திக்கிறேன் ஒரு விஷயத்தை இன்றைக்கி ஒரு கனவு வருது எனக்கு அப்படியே சிந்திச்சிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் இந்த கனவு எப்படி வந்துச்சு ஓ என்னுடைய எனக்குள்ளே இருந்த அறிவில் இருக்கக்கூடிய நினைவுகளில் இருக்கக்கூடியதை அதுக்குள்ளே ஒரு உள்ளே ஆகி அது பிரெயினுக்குள் நடந்து அந்ததை வந்து ஒரு காட்சியாக எனக்கு வருது இது வந்து யாருக்கு நடக்குமா நடக்காது அப்போ நீ என்பதை முதல்ல கண்டுபிடிச்சேன் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியானவன் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நிமிடமும் தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ உணர்ந்தோ உணராமலோ அவன் மாறிக்கொண்டும் மாற்றப்பட்டு கொண்டும் சூழல்களினால் இருக்கிறான் அதுதான் நம்ம அந்த நீ பார்க்குறேன் அப்போ என்னுடைய இந்த மனம் உடல் அறிவு மனச்சாட்சி மரம் இதெல்லாம் இப்போ எனக்கு தனி என்னுடைய ஹார்ட்டு தனி என்னுடைய மூளை தனி இப்படி பிரிக்கும்போது தான் அதெல்லாம் நாம் இருக்கிறோமா நாமளாம் நம்முடைய மனம் படி இருக்கிறோமா நம்ம அறிவுபடி இருக்கிறோமா நம்ம உடலுடைய இயக்கம் படி இருக்கிறோமா நம்மளுடைய மனச்சாட்சிப்படி இருக்கிறோமா நம்மளுடைய மரபணு திறன்களின்படி இருக்கிறோமா நம்முடைய காலம் இடம் பொருள் இந்த எட்டும் ஒத்து போகிற ஒன்று சும்மா சிம்பிளாக எடுத்துக்கலாம் எனக்கு எனக்கு நான் ஆசையாக இருக்குது எனக்கு வந்து இப்போ வந்து சுகர் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் ஆனால் ஸ்வீட்டை பார்க்கும்போதெல்லாம் ஆசையாக இருக்குது மனசுக்கு பிடிச்சிருக்கு நல்ல ஸ்வீட் தான் அது கண்டாமினேட் இல்லாத அடல்ட்ரேட் இல்லாத ஒரு நல்ல ஸ்வீட்டு அதில் சந்தேகம் இல்லை இப்போ கிருஷ்ணா ஸ்வீட்னால் அந்த மைசூர் பாகன்னு சொல்கிறாங்களே அந்த ஸ்வீட்னு வச்சுக்கல நல்ல ஸ்வீட்டு டேஸ்ட்டாக இருக்கும் நாக்குக்கு ஆனால் சுகர் இருக்குல்ல அந்த சுகருக்குள்ளே போய் போடக்கூடாதுன்னு சொல்லுது இல்லையா அப்போ மனசுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் உடலுக்கு ஒத்து வராது தொடக்கூடாது அதே மாதிரி மனசுக்கு பிடிச்சிருக்கு உடலுக்கு பிடிச்சிருக்கு அறிவுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் மனச்சாட்சிக்கு ஒத்துக்கு வராது தொடக்கூடாது மனச்சாட்சிக்கு இப்போ எல்லாமே எங்கேயாச்சும் ஒன்று இவ்வளவும் பிடிச்சிருச்சு எனக்கு இப்போ ஆசையாக இருக்குது நான் ஒரு பெரிய இப்போ உடனே நான் ஒரு பெரிய கிரிக்கெட் விளையாடணும் கிரிக்கெட் பிளேயர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு அந்த ஆற்றல் இல்லையே சரி எல்லாமே நினச்சிட்டேன் ஆனால் காலம் இல்லையே இந்த எட்டுமே ஒத்து போகிற ஒன்றாக இருந்தால் இப்போ நான் பேச வச்சுக்கிறேன் உதாரணமாக இப்போ எனக்கு இந்த எட்டும் ஒத்துப்போகுது எனக்கு பிடிச்ச அறிவுக்கு பிடிச்ச மனச்சாட்சிக்கு பிடிச்ச பேச்சாற்றல் என்ற ஆற்றலுக்கு பிடிச்ச இந்த உட்காந்து என்னுடைய வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன இடத்துல ஒரு கா இடத்துக்கு பிடிச்ச எனக்கு காலம் இந்த பேசலாம் காலையில் இப்போ என்னப்போ மணி வந்து ஒரு செவன் ஃபைவ் ஆகுதுன்னு வச்சுக்கங்க மாலை காலை செவன் ஃபைவ்ல பேசிக்கிட்டுங்க அப்போ அது மூலம் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் திரும்பி 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 நான் புரிஞ்சுக்கிற ஒரே கான்செப்ட் என்னன்னா இந்த எட்டும் புரிஞ்சு கொள்ளுகிற அதான் விஷயம் இந்த எட்டும் ஒத்துப்போகின்ற இந்த எட்டும் எந்த இடத்துலையும் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கின்ற அப்போ இதை மட்டும் சிந்தித்தா போதுமான்னு ஆரம்பத்தில் தொட்டேன் அதான் என்னை அறிந்தால் அப்போ நிறைய ரிலாக்ஸ் ஆச்சு நிறையா வந்து மிஸ் ஆச்சு ரெண்டு ஒத்து போகும் அறிவுக்கு ஒத்து போயிடும் ஆனால் மனச்சாட்சிக்கு ஒத்து போகாது இந்த காரியத்தை நம்ம செய்வோமா இப்போவும் அதே தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க விஷயம் இப்போ நான் வந்து இப்போ ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறேன் ஒரு இப்போ நான் வந்து கவுன்சிலிங் பண்ணுறேன் இப்போ ஐஏஎஸ் அகாடமின்னு ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம் ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமின்னு இந்த குழந்தைக்கு செய்யலாமே அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுங்களேன் ஆனால் அந்த குழந்தைக்கு அந்த அறிவு இல்லைன்னு வச்சுங்களேன் ஷி இஸ் நாட் ஃபிட் ஃபார் தேட்னு வச்சுங்களேன் நம்ம அதை செய்யக்கூடாது செஞ்சோம்னா சிக்கல் ஆகிடுது சிக்கல் ஆகிடுது சிக்கல் என்னாகும் அதை செய்ய முடியாமனோடனே கன்ஃபியூஷன் ஆகிடுது பாருங்க அறிவுக்கே ஒத்து வராத ஒரு விஷயத்தை செய்ய முடியல அப்போ இந்த எட்டையுமே அலசுறதையே இந்த நீ நீயாக இருத்தலுக்கு முன்னால் அலசி பார்த்தேன் இந்த எட்டையுமே எப்படி அலசிக்கிறது ஓகே அப்போ ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் கிளம்பி போயிருந்தேன் வச்சுக்கலேன் இப்போ நான் வந்து ஒருத்தரை பார்க்க போகிறேன் இந்த எட்டு ஒத்துகிறதான்னு பார்க்குறேன் ஒரு ட்ரெஸ் போடுறேன் சாப்பிட்றேன் படிக்கிறேன் இப்போ வந்து திருக்குறள் படிக்கிறேன் இப்போ ஆனால் இந்த நேரம் படிக்க முடியலை எப்படி காலம் பண்ணா நீங்கள் வந்து பகலில் வீட்டில் உட்காந்து படிக்கிறீங்க நல்ல நிழலில் வெயிலில் உட்காந்து படிக்க முடியுமான்னு பாருங்கள் அந்த இடம் ஒத்து வரலை இப்படி சாதாரணமாக தான் நான் இதை புரிஞ்சு இந்த எட்டும் ஒத்து போகிறதா பார்த்து 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 எட்டு அப்படின்னு தொடங்கும்போது தான் ஒரு முடிவுக்கு வந்து தான் நான் சுயவியல் கோட்பாடு எழுதுனது நிச்சயமாக அது அப்படியே மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்காக என்னை கொண்டு போகுது எவ்வளவோ தியானம் பண்ண பார்க்குறோம் எவ்வளவோ பயிற்சி பண்ணி பார்க்குறோம் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறோம் எத்தனையோ இங்கே ஸ்பிரிச்சுவல் படித்து பார்க்குறோம் புத்தர் எல்லாம் பார்க்குறோம் ஆனால் அந்த தியானம் இருக்கிற மூணு நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ வேணுமா கொஞ்சம் மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் இருக்க மொழியே இது அப்படி இல்லை அங்கே தான் செயலே தியானம் எனக்கு வந்துச்சு நான் எடுக்கிற ஒவ்வொரு வினாடியும் அந்த எட்டும் ஒத்து போகிறது பார்த்தா இப்போ நீ நீயாக இருந்தால் ஃபஸ்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அடையலாம் அப்படின்ற ஒரு நிகழ்வு வந்தது அதற்கு பிறகு தான் முடிவு பண்ணேன் அப்போ நீ நீயாக இருத்தலை எப்படி தொடர்ந்து செய்வது போது தான் முதல்ல அதை இன்னைக்கு பதிஞ்சுக்கிறோம் லைட்டாக அதற்கு பிறகு நம்ம சிந்திச்சுக்கிறோம் சொல்லி இப்போ இதை சொல்லியிருக்கேன் இப்போ இந்த பகுதி வந்து ஐ திங்க் என்னை அறிந்தாலுடைய தனித்தனி பகுதி தான் ஆறாவது பகுதின்னு வச்சுக்கோங்க இப்போ ஏழாவது பகுதியை மறுபடியும் நான் உங்கள்கிட்ட வர்றேன் நன்றி வணக்கம் அதில் நீ நீயாக இருத்தலை பற்றி கொஞ்சம் எப்படி அதிலிருந்து என்ன செய்ய போகிறேன் எழுதியிருக்கேன் அதுக்கு பிறகு அதை ஒவ்வொன்றா விளக்கம் சொல்கிறேன் நன்றி